श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्तराणनबद्धदीक्षम् दयानिधिं देहव्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावाचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थे सुभिज्ञस्वराटे ते मे ब्रह्महृदा य आदिकमये मुह्यन्तीं सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषाधाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परीरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषता शुश्रूषभिस्तक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः நம்ம பாகவதத்துல மூன்றாவது ஸ்கந்தத்துல சொல்லப்படுகின்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மகர்ஷியினுடைய வாக்கு அற்புதமான வாக்கு, அதை பத்தி நம்ம கேட்கணும்னு. இப்போ விதுரருக்கும் உத்தவருக்கும் ஒரு சமாவேசம், அவ ரெண்டு பேரும் சேரும்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ விதுரர் உத்தவரை பார்த்து கேட்கிறார். உத்தவர் எப்பவுமே கண்ணோட இருந்தவர், கண்ணனிடத்துல பக்தியோட இருந்தவர், கண்ணனை பரமபுருஷனாக பார்த்தவர். அதுதான் விசேஷம். கண்ணனோட திருவாயிர்பாடியில் இருந்தவள்லாம் எப்படி எத்தனையோ பேர் இருந்தா, ஒரு க்ஷணம் கூட பிரியாதவா இருந்தா, அவள்லாம் தங்கள்ல ஒத்தனாக தான் கண்ணனை பார்த்தாளே தவிர யாரும் கண்ணனை பரம புருஷனாக பார்க்கல. அவர் ஒருத்தர் தான் அப்படி பார்த்தவர், அவர் கண்ண. ஆகையால மக்களுடைய சரித்திரம் மொத்தம் கண்ணனோட அவருக்கும் ஒரு சமாகமம், ஒரு சேர்ப்புன்றது ஏற்பட்டது. என்னும் கேட்டா கண்ணனே விதுரருடைய கிரகத்துக்கு எழுந்தருளி அவர் பண்ண விருந்த அவர் அங்கீகரிச்சு அவாட்டில் சாப்பிட்டுட்டு போனவர். ஆகையில கண்ணனை பத்தி எல்லாம் தெரிஞ்சின்றவரா இருக்கிறவர் தான் விதுரர். அப்படி இருந்தாலும் கூட இப்ப உத்தவரை பார்த்து உத்தவர் இடத்துல கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை பத்தி கேட்கிறார். அவர் என்ன ஆனார், என்ன சமாச்சாரம்ன்றத பத்தி கேட்கிறார். இப்ப இதனுடைய இத்தன்னாளைக்கு முன்ன இருந்த விதுரருக்கும் இப்ப இருக்கிற விதுரருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டோம்னா, அந்த திருதராஷ்டிர சபையிலையும் திருதராஷ்டிரனுடைய ராஜ்யத்துல நடந்த அக்கிரமங்களை பார்த்து இனிமேல் நம்ம அங்க இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி அங்கிருந்து தீர்த்த யாத்திரையாக கிளம்பிட்டவர். தீர்த்த யாத்திரை போறதுன்றதுக்காக வேற எங்கான போறா சொல்ல, யாரெல்லாம் பரம பாகவதாளாக இருந்துருக்காளோ, யாரெல்லாம் விஷ்ணு பக்தாளாக இருந்துருக்காளோ, எந்தெந்த தீர்த்தங்கள்லாம் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதாக இருந்திருக்கோ, அந்த மாதிரி தீர்த்தங்கள்ல தான் தீர்த்த யாத்திரை பண்ணதே தவிர வேற எங்கேயும் இவ போகல. திருமாலரும் சொல்ல இருக்க அதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருந்துட்டு இருக்கு. திருமாலரும் சோலையில நூபுற கங்கன்னு
ஒரு கங்கா கங்கா பிரவாகம் தான். அதுவும் பெருமாளுடைய திருவடியிலிருந்து சாட்சாத்தாக பிரவகிச்ச தீர்த்தம் தான் திருமாலிருந்தலையில துறையில இருக்கிற அந்த தீர்த்தம். இந்த காலத்துல அதை சிலம்பாறுன்னு சொல்லுவா அந்த தீர்த்தம். அது அந்த சுவாமி தேசிகன் தாய்க்கிற நடஜடாஸ்பரிச சூன்யா விபாத்தின்னு சொல்லி சொல்ற அந்த பெரிய கங்கை நம்ம போய் தீர்த்தமாடின்னு இருக்குமே, ஹிமவத் பர்வத்தில இருந்து உண்டான தீர்த்தம் அந்த கங்கை இருக்கு. அந்த கங்கையில தீர்த்தமாடி பெருமாளுடைய திருவடியிலேருந்து உண்டானதுனால அதுக்கு ஒரு ஏற்றம் சொல்லி நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்குமே, அதை காட்டிலும் இந்த திருமாலிரும் சொல்லையில இருக்கிற தீர்த்தத்துக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லு. அப்படி என்ன ஏற்றம்? ஒரே ஜலம் தானா? பெருமாளுடைய திருவடிக்கு பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுக்கச்சு, பெருமாள் திருவடி பிரம்மலோக பர்யந்தம் வியாபிச்சு போகச்சு, அந்த திருவடிக்கு புருஷ சூக்தத்தை சொல்லி திருமஞ்சனம் பண்ற தன்னுடைய குண்டிகையிலேருந்து தன்னுடைய பக்கத்துல வச்சுருக்கிற கமண்டலில் இருக்கிற தீர்த்தத்தை கொண்டு அதுல இருந்து வர பெரிய தாரை தான் கங்கா பிரவாகமா ஆயிடுத்து. பெருமாள் திருவடியில தண்டை சாத்தின் இருக்கு, அந்த தண்டை மேல படுறது, தண்டை மேல பட்ட உடனே அந்த பெரிய பிரவாகத்திலேருந்து ஒரு சின்ன ஜலம் இருக்க ஒரு சின்ன ஒரு துணி அது தனியா பெருகிறது, மெல்லிசா சின்னதா பெருகிறது. அந்த தீர்த்தம்தான் திருமாலிரும் சோலையில இருக்கக்கூடிய சிலம்பாராக ஆறுது. இதுவும் அதான் நூப்புற கங்கையாக ஆறுது. அதுக்கு ஏற்றம் என்னன்னு கேட்டா நடஜடா ஸ்பர்ஷ சூன்யா விபாத்தின்னு சொல்ற தேவதாந்திர சம்பந்தமே அது கிடையாதான், சாட்சாத்தா பெருமாள் திருவடியிலேருந்து வந்தது. இந்த கங்கையாவது சிவபெருமான் தலையில விழுந்து அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்தது, இது இது அப்படி இல்லை என்று அதுக்கு ஒரு ஏற்றம் சொல்ற. இப்படி பெருமாளுடைய ஒரு விசேஷங்களை எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தீர்த்தங்கள் எல்லாம் போய் அனுபவிச்ச பிறகு அவருடைய எண்ணம் தன்னை ஒரு விதுரனாகவே, விதுரர் அதாவது ஒரு ராஜாவினுடைய புத்திரர், என்ன இருந்தாலும் இவர் ராஜகுமாரர் தானே, இது யார் இடத்துல பிறந்தார்ன்றது வேற விஷயம், ஆனா இவரும் ஒரு ராஜாவினுடைய பிள்ளை தானே இவர், அதோட எல்லாராலையும் கௌரவமாக போற்றப்பட்டவர் என்கிற எந்த விஷயத்தையுமே காண்பிச்சுக்காமல் ஜனங்களோட ஜனங்களா ஒரு அழுக்கு துணியை உடுத்திண்டு இப்படி இருந்தவர் அந்த விதுரர். இப்ப அங்கங்க தீர்த்த யாத்திரையும் அந்தந்த தேசங்கள்ல திவ்ய தேசங்கள்ல பெருமாளையும் சேவிச்ச பிறகு இத்தனை நாள் கண்ணனை எப்படி நினைச்சிருந்தாரோ அந்த நினைப்பு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மேற்பட்டதான ஒரு நினைப்பு இப்ப கண்ணன் விஷயத்துல அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகையாலதான் இப்ப கண்ணனை பத்தி உத்தவருண்ட கேட்கிறேன், உத்தவரும் இத பத்தி சொல்ல ஆரம்பிக்க போறேன். இதுதான் நாம இன்றைய தினம் நாம பார்க்க போறோம். என்னன்னு கேட்டா பாகவதம் முழுக்கவே இந்த உத்தவருடையவும் விதுரருடைய சம்பாதத்தில் தான் மொத்தமே அமையிறது. இதுக்கு மேல சொல்ல போற கிருஷ்ணனுடைய கதைகள் எல்லாமே உத்தவர் விதுரர் இவா ரெண்டு பேரும் பேசின அந்த உரையாடல் பகுதிகள் தான் இது. இதி பாகவத பிருஷ்டஹா க்ஷத்ரா வார்த்தாம் பிரியாஸ்ரயாம் பிரதிபக்தும் நசோத்சேஹ ஔத்கண்ட்யாதி ஸ்மாரிதேஸ்வரஹா. கடைசியில கேக்குறே அர்த்தாய ஜாதஸ்ய யதுஷ்வஜஸ்ய வார்த்தாம் சகே கீர்த்தய தீர்த்த கீர்த்தேஹே. யதுகுலத்துல அவதாரம் பண்ணவர் தீர்த்தி குருவந்தி தீர்த்தானின் அந்த பரிசுத்தமான தீர்த்தங்களை எல்லாமே பரிசுத்தமாக்குவராக இருந்திருக்கிற லோகத்துல இருக்கிற சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காகவே அவதாரம் பண்ணனவரான கண்ணனுடைய விருத்தாந்தங்களை நீர் சொல்லணும் என்று கேட்கிறேன். இதை கேட்ட உடனே சாதாரண விஷயமா கேட்டு
இது பெரிய விஷயத்தை கேட்டு அவருக்கு வார்த்தையே வரலையா உத்தவருக்கு. அப்படியே அந்த இந்த காலத்துல சொல்றாள், அந்த பழைய பிளாஷ்பேக்னு சொல்றாள், பழைய நினைவுகள்லாம் அப்படியே வந்துட்டு அதை அப்படியே நினைச்சு 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 சந்தோஷப்பட்டு இருக்கிறான். பிரதிவக்தும் நச்சோத்தேகே ஔத்கண்டியாதே ஸ்மாரிதேஸ்வரஹா, பதிலே சொல்ல முடியல அப்படி என்ன நடந்ததுன்னு. தான் சின்ன குழந்தையா இருக்கச்சே முதற்கொண்டு அந்த கண்ணனுடைய ஒரு சமாகமம், கண்ணனுடைய பிரத்தாந்தத்தை நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிறாராம். இவர் 5 வயசு குழந்தையா, உத்தவர் 5 வயசு குழந்தையா இருக்கச்சே அங்க கண்ணன் கூட இல்லை, இல்லாத கண்ணன் அங்க இருக்கிற ஒரு கல்லு, அந்த கல்லை கண்ணன்னு நினைச்சுட்டு தியானம் பண்ணிட்டு அந்த கல்லுக்கு உபச்சார திருவாராதனம் பண்றேராம். அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனையும் இதெல்லாம் சமர்ப்பிச்சு திருமஞ்சனம் பண்ணி எல்லாம் பண்றேராம். இவ அம்மா கூப்பிடுறாளாம், அப்பா நாழியாச்சுரா சாப்பிட வாடா, காத்தால இருந்து பட்னியா இருக்க, நீ பால் கூட சாப்பிடல, நீ ஒண்ணும் சாப்பிடலையே, நீ வாடான்னு கூப்பிடுறாளாம். இவர் வரலன்னு சொல்லிட்டேராம். நான் கண்ணனுக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆராதனம் பண்ணிட்டு தான்மா வருவேன், பெரும் கண்ணன் நமது செய்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன், பெருமாளம் செய்யாத நான் எப்படி சாப்பிடுறது, கண்ணனே இன்னும் சாப்பிடல, ஆராதனத்துல இன்னும் அந்த அமுது செய்கிற ஒரு அந்த ஒரு சமயமே இன்னும் வரல, நான் எப்படிமா நான் வருது, நான் வர முடியாதுன்னு சொல்லி சொன்னேராம். அதை இவரே நினைச்சு பாத்துக்கிறேராம். நான் குழந்தையா இருக்கச்சேயே எப்படிப்பட்ட கண்ணன் இடத்துல எப்படிப்பட்ட ஈடுபாடோட நான் இருந்தேன்றத தான் நினைச்சு பாத்துக்கிறேரா. அது யஹா பஞ்சகாயனோ மாத்ரா பிராதராசாய யாச்சிதா. அம்மா கெஞ்சறாளாம் உத்தவரை, வாடா சாப்பிடவாடா சாப்பிடவாடான்னு கூப்பிடறாளாம். பிராதராசாய தன்னை இச்சது ரஜயன்யஸ்ய சபரியாம் பாலலீலயாம் சகதம் சேவயா தஸ்ய காலேன ஜரசங்கதஹ பிருஷ்டோ வார்த்தாம் பிரதிப்ரூயாத் பர்த்துஃ பாதா வனுஸ்மரன். இப்படி குழந்தையா இருக்கச்சே இருந்தேன்னா இவருடைய கைங்கரியத்தெல்லாம் அப்படியே கண்ணனும் ஏத்துண்டேறான். அது இவ ரெண்டு பேருக்குள்ளதான் தெரியும். அது லோகத்தாருக்கு கண்ணன் அந்த இடத்துல கல்லா இருப்பார், ஆனா உத்தவருக்கு தெரியும் அவர் கண்ணனா இருக்கிறதுன்றது. இவர் பண்ற அர்க்ய பாத்தியம் ஆச்சமணியம்ன்றது மண்ணாலேயே கொடுத்தேர்னா கூட அது மண்ணெல்லாமே அமிர்தமா நினைச்சுண்டு கண்ணன் ஏத்துக்கிறேரா. சரி, ஏதோ குழந்தையில தான் இப்படி எல்லாம் பகவத் பக்தியோட இருந்துட்டு இருப்பா, அப்புறம் வயசாக வயசாக புத்தி மாறி போய் வேற வேறையா போயிடுறது பசங்கள்லாம். அந்த மாதிரி எதனா உத்தவர் மாறிட்டேரன்னா எப்பவும் மாறல, ஜரசாங்கத்தகான்னு வயசானவராக ஆகச்சேயும் கூட கண்ணன் 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 கண்ணனுக்கு கைங்கரியம், இது ரெண்டையே நினைச்சுண்டு இருந்தவராக இருந்ததுனால அவரால் இந்த கண்ணனுடைய திவ்ய சேஷ்டித்தங்களை நேர் சொல்லணும், பாலகிருஷ்ண லீலைய நேர் சொல்லணும்னு விதுரர் கேட்ட உடனே வார்த்தையே வரலையும். சகதம் சேவையா தஸ்யன்னு சொல்லி அவருடைய திருவடியே நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருக்க, கொஞ்ச நாய் வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கிறான், ஒரு வார்த்தையும் பேசலையா. அப்படியே அந்த கண்ணனை மனசுள்ள அப்படியே நினைச்சுண்டு அது கொண்டதுதான்னாக்க, அதை நினைக்கச்சேயே உடம்பெல்லாம் அப்படியே மயிர்கூச்சல் எரியிறது, அப்படியே புலகாங்கிதம் ஆயிடுறே, அந்த கண்கள்லாம் அப்படியே பேந்த பேந்த முழிக்கிறேரா. பூர்ணார்த்தோ லட்சிதஸ்தேன பிரேம பிரசர சம்பளத்தகான்னு பிரேம கண்டம், அந்த கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தி அதனுடைய வெளிப்பாடு சொல்றது. அப்ப மெல்ல ஒவ்வொரு வார்த்தையா சொல்றேரா, கண்ணனை பத்தி சொல்றேரா. அப்ப விதுரா நீ கண்ணனை பத்தி கேட்டுட்ட, அந்த கண்ணன் இப்ப இல்லையே, நான் என்ன சொல்றது என்று சொல்றேராம். கிருஷ்ணத்யுமணி நிம்ரோச்சே கீர்ணேஸ்வஜரகேணஹ என்னுன குசலம் ப்ரூயாம் கதஸ்ரீஷு கிரகேஷ் கிரகே கிரகேஷு கிரகேஷு அஹம். அப்ப கண்ணன் ஒரு சூரியன் இருந்து
இந்த சூரியனை காலம்ன்ற ஒரு மலைப்பாம்பு விழுங்கிடுச்சுப்பா, எந்த இடத்துலயும் ஸ்ரீயே இல்லை, லக்ஷ்மியே இல்லை. ஒரு சோபையை ஸ்ரீன்றது சோபைன்னு அர்த்தம். வீடெல்லாம் களையிழந்து இருக்கிறது. இங்க இருக்கிறவா மொத்த பேரும் களையிழந்து இருக்க, நானும் கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கேன். அந்த கண்ணனுடைய சம்சர்க்கம், கண்ணனுடைய சேர்க்கைன்றது எனக்கு இனிமே எப்படி ஏற்பட போறது? நதேவாம் ரிச்சிலாம் மயாகான்னு சொல்லி சொல்ற அது வந்து எல்லாம் தீர்த்தங்கள்லாம் தீர்த்தம்னு சொல்லிட்டு இருக்கோங்கோ. தெய்வம் ரிச்சலாமயமான தெய்வங்கள், அதாவது தேவதைகள்லாம் இருக்கா, அவெல்லாம் தேப்புணம் சுருக்காலேன்னு ஏதோ ஒரு கால விசேஷத்துலதான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவா. தரிசனா தேவ சாந்தவகான்னு என்ன பார்த்தும் சொன்னவர் அவர் கண்ணன். அந்த கண்ணன் இல்ல, நீ அவரை பத்தி நீ கேட்கறியே, நான் என்ன சொல்லுவேன் நானு அப்படின்னா, துர்பகம் பதலோகோயம் எதவோ நிதராமபி ஏதம் வசந்தோ நவிதும் ஹரிமீனாயிவோடுபம். ஐயோ அது சரி, கண்ணன் ஏதோ அவதார திசையில இருந்தே அவர் எவ்வளவு நாள் பேர் பறித்திரானே, அதுனாம் வினாதாக்கத்துடன் அவதாரம் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, அவர் கிளம்பி போயிட்டு அதுல போய் என்ன பெரிய பிரமாதம், இப்படிதானே லோகத்துல இருந்துருக்கு. பெருமாள் ஒவ்வொரு அவதாரமும் பண்ணிட்டு அந்தந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னா போயிட்டேன்னா. வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன், பிரசம்மனாக பெருமாள் அவதாரம் பண்ண அங்க இருந்த பிரஹ்லாதம் தெரிஞ்சுட்டான், இவர் சாட்சாத் சீமன் நாராயணன் தான் தெரிஞ்சுட்டான். ஆக ஏல அவ்வளவு எவ்வளவு கோபத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவர் கை கூப்பிட்டு நிக்கிறான். சரோஜ சதுசா திருஷா சமுதிதா கிருத்தீர் திருஷேன்னு அந்த பிரஹ்லாதனை பொறுத்த வரைக்கும் தாமரப்பூ போன்ற திருக்கண்களால தாமரப்பூவால தடவி கொடுக்குற மாதிரி அந்த பார்வை இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். அந்த பிரஹ்லாதம் ஒத்தனானா தெரிஞ்சுட்டான். இந்த எதே எதுகுலத்துலதான் கண்ணன் பறந்தான், கண்ணன் பறந்தது எதுகுலத்துல இருந்தவா யாரானா தெரிஞ்சுட்டாள்னாக்க, யாரும் கண்ணனுடைய மகாத்மியத்தை உண்மையாக தெரிஞ்சுக்கலையே, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இல்ல இல்ல அவள்லாம் என்ன நினைச்சுண்டா அப்படின்னு, ஐயோ அது உனக்கு தெரியாதா, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் நான் சொல்றேன் கேளு. மீன் எல்லாம் ஜலத்துல இருந்துட்டு இருக்கோம், அந்த ஜலத்துல இருக்கிற மீன் நடுவுல பூர்ண சந்திரன், சந்திரனும் பிரதிபலிக்கும். அந்த நல்ல நாள்ல பௌர்ணமி என்னைக்கு பார்த்தோம்னாக்கா அந்த ஜலத்துல சுத்தமான சுவச்சமான ஜலத்துல சந்திரனும் பிரதிபலிக்கும். அங்க இருந்த மீன் எல்லாம் என்ன நினைச்சுக்கும், நம்மளாட்டும் அதுவும் ஒரு மீனோ குளம்தான் அது நினைச்சுக்குமே தவிர அது சந்திரன் அந்த விசேஷத்தை அது தெரிஞ்சுக்காது. அந்த மாதிரிதான் இந்த எதுகுலத்துல இருந்தவா மொத்த பேரும் கண்ணனுடைய விசேஷத்தை தெரிஞ்சுக்காது இருந்துட்டாளே. என்ன அப்படி சொல்றங்கோ, என்ன கண்ணன் எத்தனையோ காரியம்லாம் பண்ணிருக்காரு, கோவர்தனகிரி எடுத்திருக்காரு, வர்த்தாசுரன் அகாசுரன்னு ஒவ்வொரு அசுரனாலாம் அவரெல்லாம் அழிச்சிருக்காரு, ஆகையால கண்ணனுடைய மகாத்மியத்தை அவ தெரிஞ்சுக்காத போயிட்டு இருப்பாடா அப்படின்னா, இல்ல இல்ல அப்ப தெரிஞ்சின்றதும் கூட எப்படி தெரிஞ்சின்றாள்னா, நம்மளை காட்டிலும் அவர் பலசாலின்னு தெரிஞ்சின்றாளே தவிர யாரும் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கல அந்த கண்ணனு. அதுதான் எனக்கு கேடமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவா இல்லாட்டா போட்டோம், வேற யாரானா நிறைய பேர் தெரிஞ்சின்றாளா, இத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னுட்டு தானே இவாளோட வந்து அவதாரம் பண்ணினேன், இப்படி அவதாரம் பண்ணிருக்கச்சே இத்தனை பேரும் தெரிஞ்சுக்காத போயிட்டாளே. வாஸ்தவம் யாரோ பீஷ்மர் மாதிரி யாரோ ஒருத்தர் தான் சொல்லியிருந்திருக்க, ஆனா இது யார் மீதி பேர்லாம் தெரிஞ்சுக்கல. ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் பார்க்கணும். அந்த கண்ணன் அவதார சமாபனம் பண்ண, அவதார சமாபனம் பண்ணச்சே நம்மள மாதிரி அவதார சமாபனம் பண்ணிடறான்னு, நம்மளுக்கு கூட தான் ஒரு பிறப்பு இருக்கு, பிறப்பினுடைய முடிவு ஏற்படுது. முடிவு ஏற்படுச்சே என்ன பண்றோம், இந்த ஆத்மாக்கள்லாம் இந்த பூத உடலை விட்டுட்டு அது வேற உடலை பத்திக்கிறது, வேற உடலை பெறுகிறது. இது ஒரு பொது விஷயம் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. பெருமாள் அவதாரம் சமாபனம் பண்ணச்சே அவதாரத்துல இருந்த திருமேனியோடையேதான் அவதார சமாபனம் பண்றேன். அந்த பெருமாள் அந்த திருமேனி அவதாரம் எடுத்துட்டு இருக்கச்சே இருந்த திருமேனி இருக்கேன், அந்த திருமேனியை விட்டுட்டு ஆத்மஸ்வரூபமா இருக்கிறது, திவ்யமங்கல விக்கிரகத்தை விட்டுட்டு ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் மறுபடியும் திவ்யகுண்டத்துக்கு போறதுன்றது கிடையாது.
இது கண்ணன் போனா போயிட்டு போற அவருடைய திருமேனியை எல்லாரும் தசரத சக்கரவர்த்தி அவர் பரதன் வர வரைக்கும் எம்பாம் பண்ணி வச்சிருந்தாள் தைல திருமணம் வச்சு தைலத்துல போட்டு வைக்கணும்னு வச்சிருக்காள் அந்த மாதிரி கண்ணனுடைய திருமேனியை எல்லாரும் பத்திரமா அது பாதுகாத்து வைக்கலாமே அப்படின்னா வைக்கலையாம் வைக்க முடியாது ஏன்னா பெருமாள் அவதாரம் பண்ணச்சே தன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு சேர்ந்தே தான் பட்டு போயிடுது அன்று சராசரங்களேன்னு சொல்லி சொல்லச்சே ராமாவதாரம் பண்ணச்சே கூட சரையூர்ல இறங்கி அந்தர்தானம் ஆயிடுறது அப்ப யாருக்கும் ராமருடைய திருமேனின்னு ஒன்னு தனியா கிடைக்கல அந்த மாதிரி எந்த அவதாரத்திலையும் அவதாரம் எடுக்கச்சு எந்த திருமேனியோட அவதாரம் எடுக்கிறாரோ அதே திருமேனியோட அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோடையே தான் அவதார சமாபனமும் பண்றேன் அந்த திவ்யமங்கல விக்கிரகம் தனியா இருக்கிறது இல்லை இத சுவாரஸ்யமா இந்த இடத்துல மகர்ஷி தெரிவிக்கிறார் ஆதாயான் பிரதர்ஷ தப்த தபசாம் அபிதிருப்த திருஷாம் ரணாம் ஆதாயாந்தரதாத்யஸ்தும் ஸ்வபிம்பம் லோகலோச்சனம் ஏன் இந்த புத்தவரெல்லாம் பார்த்திருக்காரு பரமாத்மாவை தெரிஞ்சுட்டு இருக்காரு இந்த மாதிரி பீஷ்மர் பார்த்திருக்காரு பீஷ்மர் தெரிஞ்சுட்டு இருக்காரு அவர் சக்காயுதத்தை எடுத்துட்டு வர இந்த பத்து நாளா யுத்தம் நடக்கிறது இந்த யுத்தத்துல அர்ஜுனனால பீஷ்மரை வீழ்த்த முடியல அடே உன்னால நீ எதிர இருந்திருக்க நீ எப்ப பார்த்தாலும் அந்த தாத்தான்னுதான் அவரை பாக்குற உன்னுடைய பிதாமகனை தான் பாக்குற உன்னால பீஷ்மரை வீழ்த்தும்படியான ஒரு பாண பிரயோகம் பண்றதுக்கு உனக்கு சக்தி இல்லை எப்படியே போனா எத்தனை நாள் தான் சண்டை போட்டுன்னு இருக்கிறது நான் உனக்காக நான் பிரதிஜைய விட்டுட்டு நான் சக்கரத்தை எடுத்துட்டு போறேன்னு சொல்லி சொன்னேன் இவர் தன்னுடைய பிரதிஜை ஆயுதம் ஏந்த மாட்டேன்ற பிரதிஜையை விட்டுட்டு சக்கராயுதத்தை எடுத்துட்டு போறேன் அங்கேயும் பீஷ்மருடைய பிரதிஜைய பாலனம் பண்றதுக்காக தான் தன்னுடைய பிரதிஜையை விட்டுடுறேன் கண்ணனை ஆயுதம் எடுக்க செய்வேன்னு பீஷ்மர் பிரதிஜை பண்ணேரம் அதுக்காக போறேன் அப்போ ஏகேகி புல்லாம்புஜ பத்ர நேத்திரன்னு பீஷ்மருக்கு கண்ணனுடைய ஸ்வரூபம் தெரியும் இதுக்கு தாண்டா நான் பத்து நாளா உண்மை எதிரியே நான் காத்துட்டு இருக்கேன் நானு அப்ப நீர் வந்திருக்கேதா வாரம் உண்மை கையால எனக்கு ஒரு மிருதி ஏற்பட்டதுன்னா இந்த சரீர வியோகம் ஏற்பட்டதுன்னாக்கா இதை காட்டிலும் வேற என்ன பாக்கியம்னு கேட்கிறேன் சொல்றாரு அப்ப அவர் பீஷ்மருடைய கண்ணல்ல கண்ணனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி எப்படி தெரியுதுன்னா சாட்சாத் பரமாத்மாவனுடைய திவ்யமங்கல விக்கிரகமா தான் தெரியுது இப்படிப்பட்ட மகான்களுக்கு தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை காண்பித்தவர் அவர் காண்பித்தவர் என்ன பண்ணேர்னா ஆதாயாந்தரதாத்யஸ்தும் ஸ்வபிம்பம் லோகலோச்சனம் அவர் அந்தர்தானம் ஆயிட்டு தன்னுடைய பிம்பத்தையும் சேர்த்துதான் அந்தர்தானம் ஆயிட்டு சரி போனா போயிட்டு போறது கண்ணன் சாத்திந்த பூஷணங்கள்லாம் இருக்குமோ என்னமோ இங்கேயும் பார்த்தோம்னாக்க சீதா பிராட்டி தான் அணிந்த பூஷணங்களை எல்லாம் அது ஒரு பட்டு வஸ்திரத்துல கட்டி கீழே இருக்கிற ஒரு அஞ்சாறு குரங்குகள் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவளிடத்துல ஏதோ ஒரு பிரீத்தி விசேஷம் ஏற்பட்டது அந்த இதுல போயிட்டே இருக்கு ஆகாச மார்க்கமா போயிட்டே இருக்கே கூட அந்த ஆபரணங்கள் எல்லாம் கீழே போடுறா போட்ட உடனே அதை பார்த்த உடனேயே ராமருக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது அப்ப ஏதோ சீதையை பார்க்கறதுக்கு ஒரு தடயம் கிடைச்சதுன்னு சொல்லி நினைச்சுட்டு சந்தோஷப்படுறார் அந்த ஆபரணங்கள்லாம் தன்னுடைய மார்லையும் கண்ணிலையும் ஒத்தி உண்டு ஒத்திண்டு சந்தோஷப்படுறேன்னு சொல்லி ராமாயணத்துல சொல்ற அந்த மாதிரி கண்ணன் சாத்திந்த திவ்யாபரணங்கள்லாம் இருந்ததுன்னாக்க அதை பார்த்து நாம சந்தோஷப்படலாமே அதெல்லாமாவது இருக்குமா அப்படின்னு சொன்னோம்னா என் மத்திய நீல உபயுகம் ஸ்வயோக மாயாபலம் தர்சயதா கிரகீதம் விஸ்வாபனம் சௌபகர்தே பரம்பதம் பூஷண பூஷணாங்கம் எல்லாத்தையும் எடுத்தும் போயிட்டேன் நான் எத்தனை நினைச்சுண்டு நான் கண்ணனை நான் நினைச்சுக்கிறது நான் எப்படி சேர்றதுன்னு எனக்கே தெரியலையே இது உத்தவருடைய வார்த்தை இது என்ன கண்ணனுக்குன்னு ஒரு பெரிய தூஷணங்கள்லாம் இருந்திருக்கா எல்லாருக்கும் இருக்க மாதிரி தானே இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் இருக்க மாதிரி இல்லை சீலை குதம்பை ஒரு காது
என்னிரமேல் தோன்றிப்போம். கோலை கோலப்பனை கற்றும் கூரையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே மத்தாருமில்லை. யசோத பெருமைப்பட்டுக்கிறார். என்ன மாதிரி பாக்கியம் பண்ணவா லோகத்துல யாருமே இல்லை. வந்து பாருங்களேன் வாங்களேன் வாங்களேன் அப்படின்னா என்னடா சமாச்சாரம், எதுக்குடா வரணும் அப்படின்னா கண்ணன் வரா வந்து பாரு. கண்ணன் எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்க வந்தானே, இங்கேயே இருக்க வந்தானே, இதுல என்ன பாக்கிறதுக்கு என்ன இருந்துட்டு இருக்குன்னா கண்ணன் எப்படி வராம பாருங்கோ அந்த அழக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன. எப்படி வரன்னா சீலை குதம்பை ஒருகாது ஒருகாது செந்நிற மேல் தோன்றிருக்கும். காதுல வயிறு கெடுக்கனா போட்டுட்டு வரையர் ஒண்ணும் இல்லை. அது காது போல மூக்கு திருக்குன்னு அந்த ஓலைன்னு தான் சொல்லுவா. காது போல அந்த காலத்துல ஓலையாலேயே காதுக்கு ஆபரணங்களும் பண்ணி போட்டுக்கிறது காது ஓலைன்னு சொல்லுவா. கண்ணன் ஏதோ ஒரு ஓலையால போய் காதுக்கு போட்டுட்டு இருக்கா, அது போய் பிரமாதமா இருக்குதான் இவளுக்கு பார்த்தாக்க. அதுக்கு ஒரு காதுல இருக்கு, இன்னொரு மேல காது மேல ஒரு சக்கத்தவியல்னு ஒரு பூ வச்சுட்டு வரையறான் அவ. அது உடுத்திட்டு இருக்கிற வேஷ்டியா ஒரு மூலக்கச்சம் உடுத்திட்டு ஒரு கோணாமணான்னு ஒரு வேஷ்டி அது உடுத்திட்டு வரையர், அது இவளுக்கு பரமபோக்கியமா இருந்துட்டு இருக்கான். ஊரையுடையும் குளிர்மத்தின் கோடாலமும் சிரசுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருனாக்க இங்க இருந்து பெரிய ரத்னத்தையா வச்சுட்டு இருக்க குந்துமணியை வச்சுட்டு அவருக்கு சிரசுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கண்ணன், இந்த கண்ணனை பாருங்கோ என்னென்ன பாக்கியம் பாருங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறதெல்லாம். இப்போ அந்த கண்ணனுக்கு எதெல்லாம் போக்கியமான வஸ்துக்களாக இருந்ததோ பூஷணங்களாக இருந்ததோ, இது இந்த இடத்துல திருவாயிரபாடு இல்ல துவாரகைக்கு போகச்சே வேற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாராம், எல்லாத்தோடையும் பட்டு போயிட்டாராம். வெறும் ஒண்ணுமே இல்லையா அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோட எல்லாத்தையும் போயிட்டு நான் என்ன பண்ணது என்ன. ஐயோ இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்றே அங்க இருந்த பண்ணச்சே அங்க வந்தவாடுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றே அவர். இத்த காட்டிலும் வேற என்ன வேணும், அப்பேற்பட்ட கண்ணன் இப்ப இல்லாத போயிட்டே அவர் கிளம்பிட்டே என்ன சொல்ற. இன்னொரு விஷயம், எஸ்யானுராக ப்ளுத ஹாசராச லீலாவலோக பிரதிலப்தமானாக விரஜஸ்திரியஹ திருக்விஹி அனுப்ரவருத்த தியோவதஸ்து கில அகில கிருத்தி அசேஷாஹ கில கிருத்தியசேஷாஹ. திருவாயிர்பாடியில இருந்த அத்தனை ஆய்ச்சிமார்களுக்கும் கண்ணன் தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை காண்பிக்கிறார். தாசா மாவிரபூ சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மத மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்துருக்க. இவெல்லாம் கோபிகா கீதம் பாடுறா, அந்த கோபிகா கீதம் பாடின உடனே அவ்வளோ சந்தோஷம் அவளோட இருந்துட்டா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்லாம் இருந்தா தாங்காது, சில சமயத்துல கிட்டாலும் ஒரு மாறுதல் ஏற்படணும்னு சொல்லிட்டு பெருமாள் கண்ணன் பேசிட்டே இருக்கிச்சு, காணாத போயிடுறான் அந்தர்தானம் ஆயிடுறான். இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு கண்ணன் காணாத போயிட்டாருன்னு மொத்த பேருக்கும் ஒரு கேதம். இங்க தேடி பாக்குறாரு அங்க தேடி பாக்குறாரு, நம்மள யாரோட ஒருத்தரோடையான தனியா பட்டு போயிட்டாரான்னு பாக்குறான். இப்படி அடியை வச்சுட்டு பாக்குறா, இது புருஷனுடைய அடியா பெண்ணனுடைய அடியா காலடிய இப்படி எல்லாம் பராமர்சம் பண்ணி பாக்குறா. தெரியல கண்ணன் இல்ல கண்ணா கண்ணான்னு கதர்றா. அப்போ இவாளுடைய உண்மையான பிரீத்தி அந்த பக்தி பிரேம இத நினைச்சுண்டு பெருமாள் மறுபடியும் சேவை சாய்க்கிறேரா. பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு அப்படி திருவாயர்பாடியில இருந்தவ விரஜ ஸ்திரீக்கள் அவளுக்கு எடக்கை வலக்கை தெரியாத ஸ்திரீக்களவா, அவளால ஒன்னு ரெண்டு மூணு கூட சொல்ல தெரியாத ஸ்திரீக்களவா,
அந்த ஒன்னு ரெண்டு மூணு மாட்டுக்கு மாடு மேய்ச்சத்துக்காக அதுக்கு கூலி வாங்கணும். ஒரு ஆத்துல பத்து மாடு இருந்து பத்து மாட்டுக்கு கூலி பத்து மரக்கால் நெல்லுன்னு சொல்லி சொன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு பத்து மரக்கால் கொடுத்தா அவளுக்கு அந்த பெண்களுக்கு நம்பிக்கை ஏற்படாதான், அந்த கோபர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஏற்படாதான். ஒவ்வொரு மாட்டு வாலியும் பிடிச்சுண்டு இந்த மாட்டுக்கு ஒரு மரக்கா அப்புறமா இன்னொரு மாட்டுக்கு ஒரு ரெண்டாவது மாட்டுக்கு ஒரு மரக்கா அப்படின்னு கொடுத்தாதான் அவ வாங்கிப்பாளாம். அப்படி இருந்த வாழ்க்கைகளுக்கு திருவாயர்பாடியில இருந்த ஒண்ணுமே தெரியாத வாழ்க்கெல்லாம் கூட அவளுக்கெல்லாமோ அவன் கண்ணன் 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 அவனையே நினைச்சுட்டு இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை வழங்கின கண்ணன் இன்னைக்கு நம்மளோட இல்லையே, நான் என்ன பண்றது? இதுதான் அவருக்கு கஷ்டம். பிரசாந்த ரூபேஷ் விதரை ஸ்வரூபை அபியமானேஷ் அனுகம்பிதாத்மா பராபரேஷோ மகதம் சயுக்த அஜோபி ஜாதோ பகவான் யதாக்னிஹி. பெருமாள் என்ன பண்ண தெரியுமா, இந்த கண்ணனுடைய பிரத்தாந்தங்களை நான் நினைச்சு நினைச்சு பாத்துக்கிறேன். அதிசூய யாகம் பண்ற கண்ணனிடத்துல பொறாமையினால சிசுபாலன் கண்ணனை எத்தனையோ வார்த்தைகளால தூஷணம் பண்றான். அந்த சிசுபாலனுக்கும் மோட்சத்தை கொடுத்தார் கண்ணன் கடைசி சமயத்துல. அவன் கண்ணுக்கு பெருமாள் சாட்சா பெருமாளா சேவை செய்றவர். இதை காட்டிலும் வேற என்ன வேணும் கண்ணன் பண்ண காரியம் அப்படின்னு. சரி, இன்னொரு காரியம் பண்ணார் கண்ணன், அதையும் நான் நினைச்சு பாத்துக்கிறேன். நான் இந்த அவதாரத்துல தான் எப்படி நடந்துக்கணுமோ ஒவ்வொரு மனுஷனும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து காண்பிச்சேறவர். கம்சனுடைய காராகிரகத்துல சிறையில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் கண்ணன் குழந்தையாக அவதரிக்கிற அவதரித்த உத்தர க்ஷணத்துல அவரை கொண்டு போய் திருவாயிரபாடியில விட்டு விடுற, நந்தகோபருடைய கிரகத்துல விட்டு விடுற. அதுக்கப்புறமா அவர் பெரியவரான பிற்பாடுதான் இந்த இடத்துக்கே வர, மதுரைக்கே வர. அந்த மதுரைக்கு வரச்சே அவர் வந்து வரச்சு அவர் கம்சன் சாணூரன் மொட்டிக்கன் இவாள் எல்லாம் வதம் பண்ணிட்டு வசுதேவரையும் தேவகியையும் பார்க்கிற முதல் முதல்ல பார்த்துட்டு அப்ப கண்ணன் சொல்ற வார்த்தைய உத்தவர் நினைக்கிறேரா அத்ததான் இங்க சொல்ற. தாத்தாம்ச கம்பாது கம்பாதுரு சங்கிதா நாம் பிரசீதம் நோ கிருத நிஷ்கிருதி நாம். பெருமாள் கண்ணன் நிருசிம்ஹன் மாதிரி அவதாரம் பண்ணி ஒரே க்ஷணத்துல அந்த கம்சனை துவம்சம் பண்ணிருக்க கூடாதுன்னு துவம்சம் பண்ணல. ஏன் பண்ணல? அப்படி துவம்சம் பண்ணிருந்தேர்னாக்க திருவாயிரபாடியில இருக்கிறவாளுக்கெல்லாம் கிருஷ்ணனோட ஒரு சமாகமுமே ஏற்படாது, கண்ணனை பத்தியே தெரிஞ்சுக்க முடியாத போயிடும், அதுக்கு வாய்ப்பே இல்லாத போயிடும். இல்ல இந்த திருவாயிரபாடியிலான தான் தைரியமா இருந்துண்டு இருந்திருக்கலாம் இல்லையோ, அப்படி இல்ல பயந்துண்டு பயந்துண்டு இருக்க மாதிரி எல்லாம் இருந்தேரு, கம்சனுடைய இருந்து பயந்த மாதிரி இருந்திருக்கேரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்கணும்? இது அதிமானுஷமான ஒரு கிருத்தியம். இப்படி என்னத்துக்காக பண்ணேர் என்ன? இதுவும் காரணமாக தான் பண்ணேன். அப்படி இல்லாத போயிட்டேருனாக்க அத்தனை உத்தர உத்தரா அனுப்பிச்சாள, அத்தனை ராட்சதாலையும் ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கு வழியாக இருந்துருக்கு. அங்க சில பேர் அப்படி தப்பிச்சு போயிட்டாள்னா என்ன பண்றது? தான் வந்த காரியம் ஆகாதுன்றதுக்காக பண்ணேன். இது ரெண்டும் பண்ணிட்டு கடைசியில போய் தேவகியையும் வசுதேவரையும் பார்த்து சேவிச்சுட்டு, நான் திருவாயிரபாடியில ரொம்ப சௌக்கியமா இருந்தா நல்லா இருந்தா நீ எல்லாம் அங்க கொண்டு விட்டதே தேவையில்ல, ஹாஸ்டல்ல எல்லாம் சௌரியமா இருக்கு, பசங்க சொல்றாங்களோ இல்லையா அம்மா அப்பாண்ட வந்து பசங்கள் ஹாஸ்டல்லே நீ போடுற சாத்த காட்டலாம் ஹாஸ்டல் சாதமே நல்லா இருந்ததுன்னு சொல்ற மாதிரி அப்படி எதனா சொல்லுவேறன்னு பார்த்தா ஒன்னும் சொல்லல. அவர் போய் அந்த தேவகியையும் வசுதேவருடைய திருவடியையும் பிடிச்சுண்டு பலராமனும் கண்ணனும் கதறாளாம் அழறாளாம். அம்மா அப்பா உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு சிரமம் ஏற்பட்டது இந்த காலத்துல, இந்த சிரமம் ஏற்பட்ட காலத்துல நாங்க ரெண்டு பேரும் உங்களோட இருந்து உங்களுக்கு சுசுரூஷ பண்ண முடியாத போயிட்டு
அதை நீங்க க்ஷமிச்சுக்கணும். தாத்தாம்பகம் சாதுரு சங்கிதானாம் பிரசீததாம் அகிருத நிஷ்கிருதீனாம் ஓவா அமுஷ்யங்கிரி சரோஜரேணும் விஸ்மத்து மீசேத புமான் விஜிக்ரன்னு அவர்கிட்ட போய் சொல்லி கேட்கிறார். நான் உனக்கு சித்ரோட பண்ண வேண்டியவன், புத்திரன்னு பேர் வச்சுருக்கான், பிள்ளைன்னு பேர் வச்சிருந்தா அம்மா அப்பாவுக்கு சித்ரோட பண்ற ஒண்ணுக்கு தான். பொன்னாம நரக்கா திராய தயிசி புத்திரஹா அப்படின்னு சொல்ற. ஆகையால அப்படி புத்திரனா இருந்து நான் பண்ண முடியாத போயிட்டேன்னு கதறேறான் கண்ணன். அப்பேற்பட்ட கண்ணனுடைய திருவடியை யார் தான் மறந்து போவான், அதேதான் என் மனசுல இருந்துட்டு இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு. திருஷ்டாபவத்பிர்மனுராஜசூயே சைத்ரஸ்ய கிருஷ்ணம் திஷதோபி சித்தி. சரி, உத்தவர் மாதிரி பீஷ்மர் மாதிரி இருக்கிற மகான்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணேன் கிருஷ்ணாவதாரத்துல. சைத்தியன் மாதிரி, அதாவது சிசுபாலன் மாதிரி இருக்கிற எதிரிகளுக்கும் அனுகிரகம் பண்ணேன். நம்மள மாதிரி உதாசீனாளா இருந்துட்டு இருக்காள், அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணேரா இல்லையா? அவ விஷயத்துல என்னாச்சு? ராமாவதாரத்துலயாவது அயோத்தியில இருந்த புல்லு பூண்டுக்கெல்லாம் ராமன் அனுகிரகம் பண்ணேன். கிருஷ்ணாவதாரத்துல அப்படி என்ன உதாசீனமா இருக்கிறவாளுக்கு, நெடுவாந்திரமா இருக்கிறவாளுக்கு என்ன பண்ண? அஹோபகீயம் ஸ்தனகாலமூட்டம் ஜிகம் சயாபாயதப்யசாத்தி லேபே கதம் தாத்ருஜிதாம் ததோன்யம் கம்பாதயாளம் சரணம் பஜேம மன்யே சுரானே பாகவதாஸ்திரதீசே சம்ரம்ப மார்காபிநிவிஷ்ட சித்தானே. மகாபாரத யுத்தத்துல கண்ணன் அர்ஜுன சாரதியாக எழுந்துள்ள இருந்தேன். அர்ஜுனன் சுத்தி வராத இடம் கிடையாது, அத்தனை இடத்துலயும் சுத்தி 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 வந்திருந்தான். அத்தனை இடத்துலயும் கண்ணன் தான் சாரதியா தான் போன. அர்ஜுனன் எங்கேயும் நடந்தெல்லாம் போல, கண்ணனுடைய ரசம் கண்ணன் மோட்டின தேர்ல தான் இருந்துட்டு போனான். இப்படி அர்ஜுனனுடைய பானத்தினால வீழ்த்தப்பட்ட பவித்ரீகிருத்தாளா ஆயிட்டாள்னா, பரிசுத்தமாகப்பட்டவாளாக அவள்லாம் ராட்சச சுவாவத்தோடு இருந்தவர்களாக இருந்தாலும் கூட, எதிரி படையில இருந்தவர்கள்லாம் அர்ஜுன பானத்தை பார்த்த உடனே அதனுடைய ஸ்பர்சத்தினால அவள்லாம் பரிசுத்தமாயிட்டா, அவளுக்கும் பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. என்ன வேடிக்கையா இருக்குது! இவா உதாசீனாள், ஒண்ணுமே பண்ணாதவா. சிசுபாலனாவது கண்ணனையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருந்தவன், உத்தவர் கண்ணன நினைச்சுட்டு இருக்கிறவ, அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுல அர்த்தம் இருந்துருக்கு. இவருக்கு எப்படி அனுகிரகம் பண்றா, உதாசீனாளுக்கு எப்படி அனுகிரகம் பண்றா? சாஸ்திரம் சொல்லிருக்கு, நான்யப்பந்தா வித்யதே எனாயன்னு சொல்லி சொல்லிருக்கு. பெருமாளை அடைவதற்கு பக்தி பிரபத்தி என்கிற இரண்டு மார்க்கங்கள் தான் உள்ளன, இது தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிருக்கு. துரியோதன சமூகத்துல இருந்துன்னு இருக்கிறவா, இல்ல தர்மபுத்தனுடைய சமூகத்துல இருந்தவாளும் அவளால் அடிபட்டவா போனவா, எத்தனையோ பேர் கழுதியோ, இந்த சமூகத்துல இருந்தவாள்லாம் பக்தியோகம் பண்ணாளா பிரபத்தி பண்ணாளா என்ன பண்ணா இவாளுக்கும் மோட்சம் வந்துட்டு பெருமாள் மோட்சம் கொடுத்தேன்னு சொல்றாள். அவளுக்கும் உதாசினாலையும் பெருமாள் ரட்சணம் பண்றேன்னு சொல்றாருன்னு உத்தவர் சொல்லச்சு விதுரருக்கு ஒரு சம்சயம் வருதாம். இப்படி கூட நடக்குமா? இதுதான் நன்ன, அங்க நடந்த விஷயத்த உத்தவர் தம் வாயால சொல்றாம். ஏ சஞ்சுகே சட்ட சஞ்சுகே அச்சத சாட்சிய புத்திரமம் சேசுநாபாயுபதா ஆயுதமாபதந்தம். அந்த யுத்தத்துல யார் யாரெல்லாம் மடிந்தார்களோ, மடிந்தவர்கள் எல்லாரும் கண்ணனை பார்த்தாலும், கண்ணனை பார்க்காத போனவா யாருமே கிடையாது, மொத்த பேரும் கண்ணனை பார்த்திருக்கா. கண்ணனுடைய தரிசனம்ன்றது அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. யுத்தத்துல மடியச்சே கடைசி சமயத்துல அத்தனை பேருக்கும் கண்ணன் கருட வாகனத்துல எழுந்தருளி அவ மொத்த பேரையும் அனுகிரகம் பண்ணேரா, அந்த சேவை சாதிச்சாரோ.
வானில் மான் கருட வாகனாய் தோன்ற வாழ்த்தும் பரதத்துவ நிர்ணயம் பண்ண உடனே பெரியாழ்வாருக்கு பெருமாள் கருத்மானோட கருட வாகனாக சேவை சாதிச்சேரா. அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி பொற்கடமீர் அவர் வீதி ஒரு நாளென்று அருளாழியம்மானை கண்ட கால் இது சொல்லி அருள். நம்மாழ்வாரும் பிரார்த்திக்கிறது பெருமாள் கருட வாகனனாக சேவை சாய்க்கணும்ன்றது தான். இப்படி அந்த யுத்த பூமியில இருந்தவா அத்தனை பேருக்கும் அவ கேட்கவே இல்லை. அந்த கண்ணனை பார்த்த ஒரு பாக்கிய விசேஷத்தினால அந்த சரம தசையில அந்திம ஸ்மிருதியை ஏற்பட்டிருக்க யார் யாரெல்லாம் அந்திம ஸ்மிருதி எப்படி இருக்கோ அப்படிதான் வந்து மோட்சம் கிடைக்கும், அப்படிதான் வந்து பலன் கிடைக்கும். அந்திம ஸ்மிருதி கருட வாகனம் தான் இருக்கிற பெருமாளை சேவிக்கிறா, இத்த காட்டிலும் வேற என்ன ஓணும் அவளுக்கு, அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடுதுன்னு சொல்லி சொல்ற. ஆகையால பெருமாளுடைய கண்ணனுடைய ஒவ்வொரு விசேஷங்களையும் அவர் நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிறேனா, அதை பார்த்து அவர் சொல்றது பரிதோ வத்ச பெயர் வத்சானு சார என்ன வியகரத்விபு யமுனோ பவனே கோஜத்விஜ சங்கொலி தங்கிரிபே. எந்த கண்ணனை பத்தி நான் சொல்ல சொல்றேன், மாடு மேய்ச்ச கண்ணனை பத்தி சொல்ல சொல்றியா? அந்த யமுனா தட்டத்துல மாட்டெல்லாம் தூரம் விட்டுட்டு, மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் தூரம் விட்டுட்டு அங்க இருக்கிற திருவாயர்பாடியில் இருந்திருக்கிற ஆயர் சிறுவர்களோட கூட விளையாடிந்த கண்ணனை சொல்ல சொல்றியா? யமுனா தீர்த்தத்துல கோபிமார்களோட கூட ராசக்கிரீட பண்ணினதை சொல்ல சொல்றியா? எந்த கண்ணனை பத்தி சொல்ல சொல்ற? நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. போஜராஜே நமாயின காமரூபிணா லீலையா வியனத துத்தாம் ஸ்தானு பாலா கிரீடகானிவ கிரீடனகானிவ. கண்ணன் எத்தனையோ சில காரியங்கள்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் காண்பிச்சிருக்கேன். அவர் பாலகா கிரீடனகா நிவன்னு சொல்லி சொல்ற ஒரு சின்ன குழந்தை பந்த வச்சுட்டு விளையாடுற மாதிரி தன்னுடைய இச்சானுரூபமாக தன்னுடைய சங்கல்பத்துக்கேற்ப வேஷத்தை தரிச்சுண்டு எத்தனையோ சத்துருக்களை எல்லாம் அவர் துவம்சம் பண்ணிருக்கேன், காளிங்க நமர்தனம் பண்ண அந்த கண்ணனை சொல்றதா? இல்ல அந்த காளிய பத்னிகள் மொத்த பேரும் வந்து மடிப்பிச்ச கேக்குறா அதே கண்ணனை, என்னுடைய பர்த்தாவை விட்டுடு, நாங்களுக்கெல்லாம் இவனை நீ வதம் பண்ணிட்டேனா நாங்கள்லாம் சௌமங்கல்யத்தை இழந்துடுவோம், நான் சுமங்கலியாக நாங்கள்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் என்று மடிப்பிச்ச கேக்குறா. அந்த காளிய பத்னிகளுடைய ஆசைய பூர்த்தி பண்ணி வச்சேற அந்த கண்ணனை சொல்றதா? எந்த கண்ணன்? சில பேரை தானே நேர வதம் பண்ணேன், சில பேரை அர்ஜுனன் பீமன் போன்றவர்களை கொண்டும் வதம் பண்ணேன். இப்படி பூமி பாரத்தை குறைப்பதற்காக அவதாரம் பண்ண கண்ணனுடைய விருத்தாந்தங்களை எத்த சொல்றது என்னன்றது எனக்கு தெரியல. ஆனா என்னால எந்த வார்த்தையும் சொல்ல முடியல. அந்த கண்ணனையே நினைச்சுட்டு நினைச்சுட்டு நான் இருந்துட்டு இருக்கேன். அவருடைய முக்கியமா பால விருத்தாந்தங்கள்லாம் பத்தி சொல்லணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு. எத்த சொல்றதுன்னு உனக்கு தெரியலையே, நீ கேட்டுட்டு எனக்கு ஒண்ணும் புரியாத நான் இருக்கேன்னு உத்தவர் சொல்றேன். இதுக்கப்புறமா தான் இந்த இதெல்லாம் விருத்தாந்தங்கள் கிருஷ்ணனுடைய பெருமாளுடைய விருத்தாந்தங்கள்லாம் வரப்போறது. அந்த உத்தவருடைய எண்ணங்கள் அதுதான் நாம இன்றைய தினத்துல பார்த்தோம். நமக்கும் அந்த எம்பெருமானுடைய அவதார விசேஷத்துல பண்ணின காரியங்கள், ஆச்சாரியால் நமக்கு பண்ண அனுகிரகங்கள் இவற்றை நாம நினைச்சு நினைச்சு பார்த்து அப்பப்ப சந்தோஷம் அடையணும், எல்லா சமயத்திலையும் சந்தோஷம் அடையணும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆச்சாரியாலும் பெருமாளும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசனே வேதாந்த பிரபு நமக்கு